வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லியும் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி அங்கேருந்து வெளிவந்த ஒரு அருமையான வேகன்சி பற்றி பார்க்கலாம். இதற்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 30/3/2023 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இதற்கான என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 அப்படின்னு ரெண்டு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் மொத்தம் 8 நம்பர் வேகன்சி விட்டுருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1க்கு அப்ளை பண்ண விரும்பிங்கன்னா எம்இ எம்டெக்கில் மேனுஃபேக்சரிங் டிசைன் தெர்மல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்கு அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பிஇ பிடெக் பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ இதற்கான டிசேபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேரில் கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு கேடு, எஃப்இஏ, சிஎஃப்டி, சிஎன்சி அப்படின்னு எல்லாம் டிசைன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் தான், இதில் எல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சேலரி பொறுத்தளவுக்கு டிஏ 1க்கு 18,000, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்கு 15,000 கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான ஸ்டார்டிங் டேட்டு 15/3/2023, அன்றைக்கே அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. கடைசி தேதி 30/3/2023 சாயங்காலம் 5:30 வரைக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் ஸ்கேன்டு காப்பியாக அவங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிண்ட் எடுத்து அப்ளிகேஷனை ப்ரிண்ட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கீழே கொடுத்த அட்ரஸுக்கு நீங்கள் 30/3/2023 5:30 அங்கே போய் சேர்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதற்கான அஃபீஷியல் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற 3 கட்டத்தில் எதுவும் ஃபில் பண்ணாதீங்க, அது ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும்தான். ஸோ கீழே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிட்டு அப்ளிகேண்ட் நேம், டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் நேம் ஆஃப் த மதர் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, என்ன மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த மதம், எந்த கம்யூனிட்டி. ஸோ உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அட்ரஸ்ஸு, பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்ஸ் கேட்குறாங்க, மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிஜி யூஜியில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் சாஃப்ட்வேரில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா கீழே என்ன சாஃப்ட்வேரில் என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் அவார்டு ப்ரைஸ் எதுவும் வின் பண்ணியிருந்தால் அதையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. கடைசியாக டேட்டு, பிளேஸு, உங்கள் சைனை போட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே மக்களே, டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு தேவையான மெயில் ஐடியும், போஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா போஸ்ட் அட்ரஸ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷனு, அதுக்கான லிங்க்கு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. வேலை தேட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இந்த வேலையை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.